வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து போயிருக்கும், அவைகளெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியா
ஒரு கலகலப்பா சந்தோஷமா எவ்வளவு தானே இருப்போம் கிடையாது. நான் இந்த மண்ணுக்கு தலை வணங்கப்படும் ஒரு காரணம் இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை நெருப்பிலிருந்து வெளியில் வரும் என்று சொன்னால் இந்த மண்ணில் வாழ்கிற எல்லோருமே அக்னி குண்டுகள். அதனால் உங்களுடைய வீரத்துக்கும் தியாகத்துக்கும் தலை வணங்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் முதலில் என்னுடைய தலை வணங்கிய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகச்சிறந்த பெயர் பெற்ற உலகத்தின் தரம் வாய்ந்த கொண்டாடத்தக்க ஒரு பல்கலைக்கழகம், இந்த இடத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. எங்கு சொன்னாலும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் உலகத்தின் பல இடங்களில் வாழ்கிற அறிவு ஜீவர்களின் தாய் பண்ணை வீடு இந்த வீடு. அப்படிப்பட்ட சிறப்புடையும் ஒரு இடத்தில் பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக என்னுடைய இனிய நண்பர் முருகானந்தவேல் அவர்களுக்கும் இதற்கு அனுமதி வழங்கியமைக்காக இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் துணைவேந்தர் அவர்களுக்கும் தலைமையில் இருக்கிற பேராசிரியருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் அடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நான்கு ஐந்து கருத்துக்கள் மனித வாழ்க்கையில் சிந்திப்பதற்கான சில செய்திகள், அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையில் இருக்கிற அடிப்படை வேறுபாடு, விலங்குகள் 4000-5000 வருடங்களாக ஒரே மாதிரியாக இருக்கின்றன. ஆனால் மனிதன் நேற்று இருந்தது போல் இன்று இருப்பதில்லை, இன்றே காலை இருந்தது போல் மதியம் இருப்பதில்லை. நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகிக் கொண்டே இருப்பது மனித வர்க்கத்தினுடைய தனித்த சிறப்பு. அது இந்த மனித வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது மரவளக்கலை மன்றம், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய பணிகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா, உள்ள சில பேர் எப்படியும் இங்கிருந்து வெளிநாடுகள் போகிற வருகிற பழக்கம் இருக்கிறதால விமானத்துல ஏறி இறங்கி பழக்கப்பட்டிருப்பீர்கள். விமானத்தினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும். விமானம் வந்து முதல்ல தரையில ஒரு குறிப்பிட்ட தொலைவு 2-3 கிலோமீட்டர் வேகமா ஓடும். தரையில ஓடிட்டு அப்படியே ஓடாது, ஓடும் போது அந்த லேசா ஒரு ட்ரீ கிடைக்கும், ஒரு வழி அடிச்சதுக்கு அப்புறம் நேரா சேர்ந்து மேற்கொண்டு மேல போகும், மேல போய் பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு விமானத்தினுடைய இயல்பு அது பேருந்து போல தரைக்கு நேர்கோட்டளவிலே ஓடுகிறது, இணைக்கோடாக ஓடிக்கொண்டே போகிறது தரைக்கு நேரா. ஆனா அதே மாதிரி ஓடிக்கொண்டிருந்தா அதுக்கு விமானம்னு பேர் இல்லை, வெக்கம் கெட்ட பஸ்ன்னு பேர். ஒரு விமானத்தினுடைய விலை என்ன, ஒரு விமானத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்றோம், ஒரு பஸ்ஸுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், ஒரு பேருந்து கட்டுறதா இருந்தா அது தரையே நேரா ஓடலாம்னு சொன்னா சில லட்சங்கள்ல பஸ்ஸா கட்டி முடிச்சுக்காமல் இத்தனை கோடியை கொட்டி கொடுத்து ஒரு விமானத்துக்கு போய் தர பஸ் மாதிரி ஓடுவாங்களா? ஐயா, ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் MS விஸ்வநாதன் அவர்களும் பாரிஸ்ல இருந்து லண்டனுக்கு போறாங்க. MS விஸ்வநாதன் ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு இசையை தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த பிளேன் புரட்டுது, புரட்டுது என்னாச்சு, அது இந்த ரன்வேல போயிட்டு ஏதோ சம் ப்ராப்ளம் அந்த பிளேன்ல, அதனால இந்த மேற்கொண்டு போகாம மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு அப்படியே திரும்பி வந்து அந்த கேட் கிட்ட வந்துருச்சு. அது வரதை பார்த்த உடனே MS விஸ்வநாதன் விவரம் தெரியாம கண்ணாசன் கேட்கிறாரு, என்ன இது இப்படியே பாரிஸ் போறாங்க, இது இப்படியே லண்டனுக்கு போறாங்க, இப்படியே லண்டனுக்கு போறாங்க அப்படிங்கிறாரு. கண்ணாசன் குடும்பம் பாருங்க, ஆமாமா, அதான் ரோடெல்லாம் சின்னதா அத்தனை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப இடிச்சு முடிஞ்சோன்னு மொத்தமா இது போயிடும், அப்படியே கடையிலே போயிடும் அப்படின்னு. ஒரு பெரிய விமானத்தை பஸ் மாதிரி ஓட்டினா வெக்க கேள்விங்களா, எவ்வளவு தூரம் மேல போய் பறக்க வேண்டிய ஒரு பெரிய அருமையான ஒரு வாகனத்தை பஸ் மாதிரி ஓட்டலாமா மனுச்சுங்க, அந்த வெக்க கெட்ட நிறைய மனுஷங்களை பயத்தை நாம செய்யறோம். இந்த உடல், இது கொடுக்கப்பட்ட மூளை, இது கொடுக்கப்பட்டிருக்கிற உயிராற்றல், குண்டலினி அப்படிங்கிற ஒரு ஜீவ சக்தி உள்ளுக்குள்ள ததும்பிக் கொண்டிருப்பது, இதெல்லாம் இது விமானமா பறப்பதற்காக இயற்கை அல்லது இறையினால் வடிவமைக்கப்பட்டது. எனக்கு நாஸ்திகர்களோட ஒருபோது கருத்து வேறுபாடு கிடையாது. எங்கெல்லாம் இறைன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் இயற்கைன்னு சொன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது. எங்கெல்லாம் இயற்கைன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் இறைன்னு சொன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா இறைவன் இயற்கையாக மட்டுமே இருக்க முடியும், இயற்கை இறைவனாக இருக்க முடியும் என்பதை ஞானம் கற்றவர்கள் மட்டுமே உணர முடியும். ரெண்டு வித்தியாசம் கிடையாது, அவசியமே கிடையாது. இந்த உடல் அமைப்பு, அறிவமைப்பு, ஞான அமைப்பு எல்லாமே மேல்நோக்கி பறப்பதற்காக தரப்பட்டது. ஆனா அந்த பஸ் மாதிரி ஓட்டிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய பிழையோ அவ்வளவு பெரிய பிழை நாம இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நாம இந்த உலகத்துல யாரையும் இன்னொருவர் அடக்கணும் வெல்லணும் எல்லாம் பேசுறவே நாம் நம்மை வென்றிருக்கிறோமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டா வருகிற பதில் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். நான் மாணவருடைய வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன், மத்தவங்களுக்கு போய் நிறைய கஷ்டப்படணும். காலையில
அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும், அலாரம் வச்சுட்டு படுப்போம், அலாரம் உயிரோட இருக்கும். இவங்க சேர்த்துடுவான், அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும், சொன்ன கழுத்து கரெக்டா அலாரம் அடிக்கும், திருப்பி அடிப்போம், ஏன் அடிச்சு கழிச்சு தூக்கத்தை கிடைக்கிற அப்படின்னு அந்த தலைமையில ஒரு அடி அடிப்பான், அலாரம் சேர்த்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது நாங்க தான், அது அடிச்ச உடனே அதை திருப்பி அடிச்சு வாய மூடு அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணதும் நாம தான். இதை நான் சென்னையில் பேசும்போது ஒரு கல்லூரியில் கேட்டேன், கொஞ்சம் குவாய்டிக்காக கேட்டேன், ஃபிலோசாபிக்கலாம் குவாய்டிக்காக கேட்டேன், தம்பி ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அந்த அலாரத்தை வைத்தது நோ, அதை திருப்பி அடித்தது நோ, இந்த ரெண்டு நாளில் எந்த நான் நிஜமான நான் தத்துவமா நான் கேட்கலாம், இந்த இரண்டு நாளில் எந்த நான் நிஜமான நான்? பையன் சொன்னான், நான் அவன் இல்லை. எளிமையா முடிச்சுட்டான், நான் அவன் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது வைத்த போது இருந்த நான் வேறு, அதை திருப்பி அடித்த போது இருந்த நான் வேறு. ஒரு பழைய சினிமா பாட்டு இருக்கு, நானே நானா நானே தானா அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, ஒரு நானே நானா நானே தானா. ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான், நான் நானே தானா, நான் ஒரு முடிவெடுக்கிற போது இருக்கிற நான் வேறு, கொஞ்ச நேரம் தள்ளி இருக்கிற நான் வேறு, வெவ்வேறு நம்ம முடிவெடுக்கிறோம். எப்படி முடியுது? நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணங்களுடைய கூட்டணி நம்முடைய மனம். ஒருத்தர் நிர்வாகம் பண்றதே கஷ்டம், கூட்டணி எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அல்லது மொத்தமா போட்டு ஒண்ணு கொண்டு மாறு மாறான எண்ணங்களை உள்ள வைத்துக் கொண்டு இந்த இதயத்தை தூங்கணும்னு ஒரு எண்ணம், எந்திரிக்கணும்னு ஒரு எண்ணம், இன்னும் ஒரு எண்ணம் சொல்லணும், தூங்கி மோசமா போ, எழுந்து எண்ணத்தை வெட்டி முடிக்க போற, உங்க அப்பா எழுந்து எண்ணத்தை கண்ணா, உன் பரம்பரையே விளங்கல, நீ மட்டும் விளங்கி என்ன பண்ண போற, சொல்ல தூங்கி சாவு, ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கணும், சத்தியமா நீ பாட்டு தூங்கு அப்படி. அப்ப இன்னொன்னு சொல்லு, எந்திரி நீ முன்னுக்கு வரணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ உலக தலைவர் ஆகணும், பெரிய பெரிய அளவு சம்பாதிக்கணும், என்னமோ இன்னொன்று சொல்லணும். அப்ப இன்னொன்னு சொல்லு, இது ஒண்ணு சொல்லு, அது ஒண்ணு சொல்லு. சார், இலக்கியத்துல ராமனு யாரையோ பார்த்ததில்ல, வேற எவனும் இல்லை, நாம தான் பத்து தலை பத்து பேசுற மாதிரி உள்ளே இருந்து பதினோரு தலை இந்த தருதலையோட பேசு, மாறி மாறி யோசனை சொல், இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண, என்ன பண்றது? அதுதான் ஒரு பிராக்டிஸ், அந்த மனதை ஒழுங்குபடுத்தி நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும். அந்த மனதை ஒழுங்குபடுத்துற பயிற்சியை தான் மனவளக்கலையாக அருட்தந்தை வழங்கினார். யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க புரிஞ்சுட்டா ரொம்ப பயனுடையதா இருக்கும். மனதை போல் வலிமையான வேலைக்காரன் கிடையாது, மனதை போல் மோசமான எஜமானனும் கிடையாது, மனதை போல் திறமையான வேலைக்காரனும் கிடையாது, மனதை போல் மோசமான எஜமானனும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மனம் நம் எஜமானன் அல்ல, நான் எஜமானன், மனம் என் வேலைக்காரன் என்று கண்டுபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சக்தி. நான் எஜமானன், என் மனம் வேலைக்காரன் என்பதை கண்டுபிடிக்கும். ஏன்னா நான் சொல்றதுக்கா மனம் கேட்கணுங்க ஒழிய, மனம் சொல்றது நான் ஏன் கேட்கணும்? அது வந்து நான் சொல்றதுன்னா என்ன, மனம் சொல்றதுன்னா என்ன? மனசு வந்து அது தாறு மர சொல், இப்போ எனக்கு தாகம் எடுத்தது, தண்ணீர் வேண்டும் நான் கேட்டேன், இப்போ அந்த உடல் எனக்கு என்ன சொல்றது, சுத்தீசமும் நீ தாகம் பார்க்கற, தண்ணி குடிச்சுக்கோ, நான் தண்ணி குடிச்சு பேசணும் அந்த வார்த்தை உண்டு, ஆனால் தண்ணி குடிச்சு பேசு அப்படிங்கிறதா, தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு. அப்ப எனக்கு உடல் என்ன சொல்லிச்சு, தாகமா இருக்கு தண்ணி குடி, இல்லாட்டி டீஹைட்ரேஷன் ஆகிடும், ரொம்ப அறிவுபூர்வமான அனுப்ப போறேன். இந்த மனசு கூட கொஞ்சம் என்ன சொல்றோம், தாகமா இருக்கு, ஒரு கொக்கப்பாலா குடிக்கலாமா? இந்த கொக்கப்பாலா எங்கே இருந்தது? உனக்கு தாகமா இருக்கு தண்ணி வேணுங்கிறது தானே உண்மையான ரியாலிட்டி. கொக்கப்பாலான்னா அது ஒரு பத்து நாளா கொக்கப்பாலா அடுத்த செலவுலயே குடிக்கணும்னு அலையுது மனசு. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லு, தாகமா இருக்கு, ஒரு கொக்கப்பாலா குடிச்சா பரவாயில்லையே.
பண்ணிக்குட்டியே சிங்கமா பார்த்தோம்னா பன்றி தோத்தை சுக்கு ஏதோ அக்கல் அடி காளியை கணிக சாப்பிண்டி எனக்கு எத்தனை பலத்தை கொடுத்துருக்கிறேன் எவ்வளவு நான் செய்யலாம் எத்தனை அற்புதம் பண்ணலாம். மனதை வென்று ஆளுகிறவர் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு இடத்திற்கு வருகிறார். அது சுலபம் இல்லை, அதுக்கு மிக நீண்ட பயிற்சி தேவைப்படுகிறது. நம்ம ஒரு கல்விக்கூடத்துல வர்றோம், முதல் நாளே எல்லா சப்ஜெக்டும் தெரியுமா? ஆங்கிலத்தில் இருக்கிற 26 எழுத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பேசிட முடியுமா? நம்ம இந்த நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுமா? ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும், ரெண்டு நாள் ஃபெயிலியர் ஆகும், மூணு நாள் ஃபெயிலியர் ஆகும், தோல்வி 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 தாண்டிதான் பிறகு வெற்றி பெற்று மேலே வர முடியும். அந்த விடாத பயிற்சியும் விடாத முயற்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்வை கண்டிப்பாக மாற்றி அமைக்கக்கூடியது. நீங்க உலகத்துல வெற்றி பெற்ற தலைவர்களை எல்லாம் பாருங்க, இன்னமும் ஒரு சின்ன குறிக்கோள் வச்சிருப்பாங்க, அந்த குறிக்கோளால தான் நம்ம மேலே வர்றாங்க. இது ரொம்ப முக்கியமான சின்ன விஷயம். அப்பத்திரமான் பாடுற பல நாய்க்கழிந்த நாளும் பனிமலர் பாதராட்டம் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டு பாலனாய் கழிந்த நாளும் குழந்த பருவம் பனிமலர் மாதராதம் மேலமாய் கழிந்த நாளும் வாலிப பருவம் மேலமாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாத கட்டே குறிக்கோள் நினைப்பு வேணுமா இல்லையா? நான் இதை அடையணும் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு தனியா படம் மாட்டி வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல, அந்த படத்துக்கு ஒரு மாலை போட்டிருந்தாங்க. அவங்க உயிரோட இருந்த போது ஒண்ணுமே போட்டதில்ல, ஒரு செட்டதுக்கு அப்புறம் மாலை போட்டுருக்காங்க. ஒரு ஊதுபத்தி குத்தி வச்சிருக்கான், அவனையே குத்தணும்னு ஆசை முடியல, இப்ப ஊதுபத்தியை குத்துறான். அதுவும் மட்டமா ஊதுபத்தியா, அந்த போட்டோல செத்தவன்னா அந்த ஊதுபத்தியை சகிக்க முடியுமே ஒழிய உயிரோட ஒரு கையால அந்த ஊதுபத்தி சகிக்க முடியாது. அதனால ஒரு ஊதுபத்தி ஒரு கொத்து அந்த படத்துல குத்தி வச்சிருக்கான். கீழே எழுதிருக்கான் தோற்றம் 1900 மறைந்து 1900 நான் கேட்டேன் இவர் யார்? எங்க குடும்பத்துல தெரியும் என்ன பண்ண பிறந்த அப்புறம் அது அவருடைய குடும்பம் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரர். கொஞ்சம் யோசிச்சு, கால்பந்தாட்ட வீரர் எங்க ஊரில்
ரொம்ப ஹையர் லெவலுக்கு அந்த பிரியாணி வரும்போது டெல்லியில ரயில்ல போகும்போது சில பிக் பாக்கெட் பண்ற ரவுடிகள் அந்த அம்மாவை மடக்கி செயின் கொடுக்க பார்த்துருக்காங்க. அவ கோபத்துல சண்டை போட்டார். ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த ரவுடிகள் அந்த அம்மாவை தூக்கி ட்ரெயின் வெளியே போட்டாங்க. ஓடுற ரயில இருந்து அந்த பெண்மணியை தூக்கி அந்த ரயில் வழியை தூக்கி போட்டாங்க. சார், ஒரு ரயில்வே அந்த லைன் மேல அப்படி கால் அவருடைய கால் கீழே கிடக்குது, அடிபட்டு படுத்திருக்கிறார். ரயில் மேல ஏறிச்சு. ஒரு கால்பந்தாட்ட வீரருக்கு கால் போனா எவ்வளவு பெரிய நஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீராங்கனையா வர வேண்டியவங்க தேசிய அளவுல வந்துட்டாங்க, இப்ப உலகத்துக்கு விளையாட போறாங்க. அவங்களுடைய ஒரு கால் போயிடுச்சு, ரயில்வே டிராக் மேல காலு, ரயில் ஏறி போயிடுச்சு. ரொம்ப நாள் ரொம்ப நேரத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க, இந்த கால் ஆம்பிடேட் பண்ணி எடுத்துட்டாங்க, பிறகு வேற ஒரு கால் செட் பண்றாங்க, எல்லாம் நடந்தது ஆஸ்பத்திரியில. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய துன்பமா இருக்கும், கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு கால் போச்சுன்னா வாழ்க்கையை போச்சுன்னு. இதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஆபரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி டாக்டர் ஒரு கேள்வி கேட்டாரு, மா என்னதான் இந்த நடந்துக்க கூடாது, ஒரு ஃபுட்பால் வீராங்கனை நீ, உனக்கு கால் போயிடுச்சுமா, நீ இனிமே என்ன பண்ண போறேன். அந்த அம்மா சொன்ன பதில் நீங்க நம்புவீங்களா, எவரெஸ்ட் சிகரம் ஏற போகிறேன், எவரெஸ்ட் சிகரம் ஏற போகிறேன். கால் இருக்கிறவனே ஏற முடியாத இடம் எவரெஸ்ட். ஒரு கால் இழந்து மரக்கால் பொருத்தின பெண்மணி சொல்றா, எவரெஸ்ட் சிகரம் ஏற போகிறேன். டாக்டர் நினைச்சாரு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, நம்ம ஒன்னும் போறது போறோம், ஒண்ணும் குறை சொல்லக்கூடாது. சரிங்க சரிமா சரி போயிட்டோம் அனுப்பிச்சுட்டார். வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா சொல்றாரு, என்னமா பண்ண போறேன், எவரெஸ்ட் ஏற போகிறேன். என்னமோ யோசிக்க வேண்டாமா, ட்ராக் நடக்கவே முடியலடா கண்ணா, அவனால எவரெஸ்ட் ஏற போகிறேன். நீங்க நம்பனா நம்புங்க, அந்த பெண் நடக்க ஆரம்பிச்சா, தெருவில் நடந்தா, எவரெஸ்ட் ஏறதுக்கான ஒரு ட்ரெயினர், அந்த ட்ரெயினர் சந்திக்கிறா. ஒரு கணவனோட ஏறது ரொம்ப கஷ்டமா, ஒரு கால் உனக்கு மரத்துல வச்ச ஊனமான கால், எப்படி மாதிரி மேல ஏறுது, நான் முயற்சி பண்றேன், ஏறுனா 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 அவங்க பக்கத்துல குன்றுகள் ஏறுனா நடந்தா, கடைசியாக நீங்க நம்ப மாட்டீங்க, அவளுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கால் பொருத்துறாங்க ஸ்பெஷலா. அதை வைத்துக் கொண்டு சுவாமி விவேகானந்தருடைய படத்தை கையில எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி எவரெஸ்ட் ஏறுகிறவரோட மேல ஏறுகிற போது வழியில் இறந்து போன பிணங்கள் மன மீது ஏறுகிற போது இந்த கால் கடந்து விழுந்து விட்டது. போய் இந்திய கொடியையும் வைத்து விவேகானந்தர் படத்தையும் வைத்து செல்யூட் எடுத்தார். மனம் கலந்து கேட்கிற பிள்ளைங்க தப்பா நினைக்கூடாது. எங்கள் நாட்டில் அன்சிகாவியும் தன்சிகாவியும் எல்லோருக்கும் தெரிகிறது, அன்புமா சிங்காவை எத்தனை பேருக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டில் இருந்து யாரையாவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் இங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு 3 பேரை தெரியும். 1, நடிகர் நடிகைகளை தெரியும். 2, அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் சிலரை தெரியும். 3, சோதிடக்காரர்கள் தெரியும். இவற்றை எல்லாம் தாண்டி அந்த மண்ணில் இருந்து இந்தியாவிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அதாவது வாழ முடியாத சூழ்நிலையில இருந்து வாழ்ந்து காட்டிய வரலாறுகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை ஒரு வரலாறு நீங்க படிச்சிருக்கலாம். என்னுடைய யூடியூப்ல போய் நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல போய் சுகீஷ் போட்டா ஒரு 1000 கணக்கான பேச்சு வரும். அதை வாய்ப்பு இருக்கிற போது வாய்ப்பு இருக்கிறத கேட்டு பாருங்க, எந்த இடத்துல ஏதோ ஒரு விதையை நான் விதைச்சிருப்பேன், ஒரு நல்ல விதையை நான் விதைச்சு வச்சிருப்பேன். ஒரு பேச்சு நான் சொல்லியிருக்கிறேன், பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்தது. என்ன போட்டின்னு கேட்டா, ஒரு கச்சேரி மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது, தொடர்ந்து கை தட்டும், அதுக்கு அதான் கை தட்ட வேண்டியது. வலது கை போய்விட்டது, ஒருவருக்கு இடது கை போய்விட்டது. இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வலக்கையும் இடக்கையும் இல்லாதவர்கள் தங்கள் கைகள் அழித்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தட்டி அந்த 4.5 மணி நேர சாதனை போட்டியில் வெற்றி பெற்றார்கள். கை தட்டுகிற விஷயம் பாருங்க, கை தட்டுகிற போட்டியில் வெற்றி பெறுவதற்கு ஒரு கை இல்லாதவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் கை தட்டுகிற போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இடக்கையோ வலக்கையோ அவசியம் இல்லை, நம்பிக்கை மட்டும்தான் அவசியம் என்பதை அப்ப ஏதோ ஒரு குறை நிகழ்ந்து விட்டது, ஒரு ஊனம் நிகழ்ந்து விட்டது, ஒரு குறிவிதமான ஆபத்து நமக்கு நேர்ந்து விட்டது என்று சொன்னால் அதனால் வாழ முடியாது என்ற எண்ணத்தை பெற்றுவிடக்கூடாது. பல சிரமங்கள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், வாழ்க்கை கஷ்டங்களாலும் ஆனது தாண்டிதான் ஜெயிக்கிறோம். நீங்க மேரி கியூரியை பத்தி படிச்சிருப்பீங்க. மேரி கியூரிக்கு என்ன எண்ணம் வருகிறது, தான் ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழமான விஞ்ஞான படிப்பு படிக்கணும்னா விருப்பம். அவளுடைய சகோதரியும் படிப்புல ஆர்வம் உடைய ஒரு பெண்மணி, அவளுக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. மேரி கியூரியுடைய சிஸ்டர், அவளுக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அவங்களுடைய நாட்டுக்குள்ள போறது, அவங்க நாட்டுக்குள்ள அந்த ஜார் மன்னனுடைய ஆட்சியில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி இறுதி வகுப்பு வரைக்கும் தான் பெண்கள் படிக்கலாம், அதுக்கு மேலே பெண்கள் விரும்பினாலும் மேல் படிப்பு படிக்க முடியாது, அதுக்கு தடை இருக்கு, அதனால அவங்களால அங்க படிக்க முடியாது.
பிரான்ஸுக்கு போனா படிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ரெண்டு பெண்கள் எப்படி பிரான்ஸ்ல போய் படிக்கிறது? படிப்பு வசதி கிடையாது, பணம் கிடையாது, எப்படி படிக்கிறது? அக்காவும் தண்ணியும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எப்படின்னா முதல்ல மேரி கியூரியோட அக்கா பாரிஸ் போக வேண்டியது, அவ படிக்க நினைக்கிற மெடிக்கல் சயின்ஸ் படிக்க வேண்டியது. அது வரைக்கும் அவ படிக்கிறதுக்கு வேண்டிய பணத்தை இந்த மேரி கியூரி இங்க உழைச்சு பணம் அனுப்ப வேண்டியது. தன் அக்காவை படிக்க வைக்கிறதுக்காக இவ இங்க உழைச்சு பணம் சம்பாதிச்சு பாரிஸுக்கு பணம் அனுப்ப வேண்டியது. அதனால அவர் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும். இந்த அம்மா வேலை பார்ப்பா, டியூஷன் எடுப்பா, எப்படி எல்லாம் உழைக்க முடியுமோ அப்படிலாம் உழைச்சு 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 அக்காவுக்கு பணம் அனுப்புறா. ஏழு ஆண்டுகளில் அவருடைய சகோதரி மெடிக்கல் சயின்ஸ் பாஸ் பண்ணிட்டார். ஒப்பந்தப்படி உடனே தனிச்சு கூட்டா, இல்ல நீ வா, நான் டாக்டரா இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உன படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் அவள் விரும்பியபடியே அவள் விரும்பிய படிப்பை அவளை படிக்க வச்சு மேரி கியூரி உலகத்தின் மிகப்பெரிய சாதனையாளராக மாறினார் என்றால் வறுமை துரத்த 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 பெருமை என்பது அவரை தேடி ஓடி வந்தது என்பதை படிக்க
இப்போ நம்ம குடும்பத்துல வந்து விவசாயமா இருக்கலாம், நம்ம எளிய தொழில் செய்யறவங்களா இருக்கலாம். இப்ப இதே உள்ள துணி துவைத்து கொடுக்கிற ஒரு சகோதரருடைய பிள்ளைகள் படிச்சோம் இல்லையா, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த பிள்ளைங்க படிச்சு மேல வந்திருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு யோசிச்சு பாருங்க. அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆயிட்டாரு. பாராளுமன்றத்தில் அப்ரஹாம் லிங்கன் கம்பீரமா பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர் ஏச்சு அவர் இன்சல்ட் பண்ணுதே ஒண்ணு பண்றாரு. மிஸ்டர் லிங்கன், நீங்க இவ்வளவு பெருமையா பேசுறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன், ஆனா உன்னை நீங்க மறந்துட்டீங்க. எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அவ்வளவு கேவலமா சொல்றாரு. உன்னை நீங்க மறந்துட்டீங்க, உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் தான் இருக்கு. என்ன அர்த்தத்துல சொல்ற, உங்க அப்பா செருப்பு தைக்கிறவன்டா ஜனாதிபதி பாரு. அப்ரஹாம் லிங்கன் பா சொல்றான், உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் தான் இருக்கும். லிங்கன் பதில் தெரியுமா, என் தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டவன், இன்னும் அந்த செருப்பு கிழியவில்லை என்றால் என் தந்தை எவ்வளவு நேர்த்தியான செருப்பு கிழியாது, எங்க அப்பா எவ்வளவு கிளவர் எவ்வளவு சிறந்த வேலைக்காரன் தெரியுதா, அந்த அந்த செருப்பு அடுத்து போச்சுன்னு சொல்ல இன்னும் அறலேன்னு சொன்னா எவ்வளவு நேர்த்தியா செருப்பு வச்சிருக்கான்னு தெரியுதா சொல்லிட்டு லிங்கன் அடுத்தவா சொன்ன, இப்போதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை, அந்த செருப்பு அருந்தால் என்னிடத்தில் கொண்டு வரலாம், ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும், எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும், என்னிடத்தில் கொண்டு வந்து தாருங்கள், கிழிந்தால் அந்த செருப்பை நான் தைச்சு தருகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம அப்பா செருப்பு தைக்கிறவங்க அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம அப்பா கூலி தொழிலாக அவமானப்பட வேண்டிய விஷயம் அல்ல. படிச்சவங்க உள்ள படிக்க வந்ததை விட படிக்காதவங்க உள்ள படிக்க வந்ததான் சார் வரலாறு. படிச்சவங்களை படிச்சதுக்கு ஆச்சரியம், அப்பா அம்மா படிக்காதவங்க படிக்காதவங்க பரவாயில்ல இருந்து படிச்சுட்டு வரா பாருங்க, அவங்க சார் குறிப்பிடத்தக்கவன். அது மட்டும் இல்ல, உடல் உழைப்பு ஒருபோதும் இளைய தலைமுறை கேவலமா நினைக்க கூடாது. உடல் உழைப்பு என்பது ரொம்ப அவசியம். நம்ம வந்து நம்முடைய ஷூக்கு நாமளே பாலிஷ் போட்டுக்கிறோம், நம்ம துணியை நாமளே துவைச்சுக்கிறோம், நம்முடைய வெட்சீட்டை நாமளே மடிச்சு வைக்கிறோம், நம்ம காஃபி குடிச்சிட்டு குடிச்ச காஃபி டம்ளர் நாமளே கழுவி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பண்பு. ஓரளவு இந்த பண்பு நான் இந்த மண்ணை பார்க்கறேன், எல்லாருமே அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. நான் இளம் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், குடிச்சா நீங்க யோசிச்சுங்க, நாம குடிச்ச காஃபி டம்ளரை நம்ம டம்ளரை நாமளே அதை அப்படி தழுவுதான், நம்ம துணிமணியை நாமளே துவைச்சு போட்டா நம்ம அம்மா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கூட உயிரோடு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வேலையை நாம பார்த்தா நம்முடைய தாயா இன்னும் ரெண்டு வருஷம் கூட உயிரோடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், உங்க அம்மா இருக்கணுமா இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா உடல் உழைப்பு என்பது ஒருபோதும் அவமானப்பட வேண்டிய விஷயம் அல்ல, உடல் உழைப்புக்கு தயாரா இருக்கவர். ரெண்டாவது நான் ஒரு கேள்வி கேட்டு பாதையில நிறுத்திட்டேன், என்ன அந்த அவானம் வைக்கணும் அப்படின்னு வச்ச நான் யாரு, அது அடிச்சு எழாம இருந்த நான் யாரு, ரெண்டுக்கு நடுவுல என்ன இடைவெளி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறேன். இப்ப மீண்டும் நான் அந்த கேள்விக்கு வரேன், என்ன என்னுடைய மனதனுடைய ஒரு பகுதி நான் உருப்பிடுவதற்கான வழி சொல்லு, என் மனதனுடைய மறுபகுதி நான் வீணா போவதற்கான சௌக்கியத்தை எனக்கு போதிக்குது. இப்போ அதை ரெண்டையும் நான் சூஸ் பண்ணி முடிவெடுக்கணும், என் வாழ்க்கை நான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப இதை கேட்டா நான் உருப்பிடுவேன், இதை கேட்டா நான் உருப்பிட மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நான் எடுக்கணும். ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஆழமான கருத்தை இதை நான் முறையை நான் சொல்ல முடியாது. நீங்க வாய்ப்பு இருந்தா சைக்காலஜி சம்பந்தமான புத்தகம் எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், நம்முடைய மைண்ட்ல கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே அப்படின்னு கேட்டா விழித்த நிலையில வேலை செய்யும். மீட்டிங்ல விழிச்சு உட்காந்துருக்கிறோம், விழித்த நிலையில கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும். தூங்க ஆரம்பிச்ச உடனே வீட்டுல போய் படுக்கலாம், லேசா தூங்க ஆரம்பிச்சு அப்படி கண்ணு கிடக்குன்னு வச்சுங்க, இம்மீடியட்டா கான்சியஸ் மைண்ட் தூங்க போயிடும், சப்கான்சியஸ் மைண்ட் ஏஞ்சிடும். இல்ல பெரிய கொடுமை தெரியுமா, கான்சியஸ் மைண்ட் ஒரு மடங்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் 9 டைம்ஸ் பவர்ஃபுல். அது என்னன்னு நமக்கு தெரியாது, நீங்க சின்ன வயசுல இருந்து அக்யூமுலேட் ஆகுது. நீங்க ரொம்ப ஆச்சரியம், அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து வந்த தாயாருடைய கருவுல, அப்ப தாய் பயந்து இருந்தா பிள்ளைங்க பயப்படுவாங்க, தாய் இருக்க பார்த்து பயந்தா இந்த பிள்ளைங்க இருக்க பார்த்து பயப்படுவாங்க. அந்த தாய் வந்து என்னென்ன மனோநிலையில இருந்தாலும் அப்பொழுது மனோநிலையும் அந்த பிள்ளைக்கு அப்படியே உள்ள போயிடும். தட் இஸ் சப்கான்சியஸ் மைண்ட். ஒரு பெண்ணினுடைய கோபம், ஆத்திரம், வெறுப்பு, பகை அப்படியே அந்த தாய்க்கு இருந்து அந்த பையனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், பொண்ணுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை தமிழ் எழுதுவானா, தாயை போல் பிள்ளை நோய் போல் சேலைன்னு எழுதுவானா, தாயின் மனம் தான் குழந்தையோட ஆழ்மனம் அப்படியே உட்கார்ந்து. இந்த கொடுமை என்ன தெரியுன்னா, அது தெரியாது, நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நமக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நமக்குள்ள ஒரு ஆத்திரம் இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது, ஏன்னா அது மறைமனம் மறைஞ்சு உட்கார்ந்து. ஆனா அது 9 டைம்ஸ் பவர்ஃபுல். இந்த உலகத்தில் நீங்க மத்தவங்க ஜெயிக்கிறது யாரையும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நம்ம சப்கான்சியஸ் மைண்டினுடைய ஆட்டத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அது பெருவாரியா ராங்கா திங்க் பண்ணும்.
கோபமாயிரு, பகையாயிரு, விரோதமாயிரு, எல்லாத்தையும் நல்ல நாம் பேசு, எல்லாம் துண்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு காலமா பாதிக்கப்பட்டது, ஆனா உள்ள எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணி எப்படி பண்ண பண்ண அந்த நேரத்தை முடிச்சுட்டு நம்ம ஒரு வினாடி யோசிச்சோம். நான் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், ஆனா நான் சொல்ல ட்ரை பண்றேன், அதை நீங்க மனசுல வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பெரிய மாற்றத்தில் உள்ளா. ஹிப்னோசிஸ் அப்படின்னு ஒரு இருக்கு, செல்ஃப் ஹிப்னோசிஸ், அதாவது சுயமாகவே மனோவசியம் பண்ணிக்கிறது. ஒரு கொடுமை என்ன கேட்டா, நம்மில் பலரும் அது மாதிரியாக சுய மனோவசியத்துக்கு ஆட்பட்டவர்கள். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்னொன்னு இது இல்லாம என்னால் உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் உள்ள போறதுலாம் செல்ஃப் ஹிப்னோசிஸால உள்ள போற விஷயம். நமக்கு அது தெரியாது, நம்ம ஏன் விரும்புறோம்னா தெரியாது. இதை புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மன தத்துவ மனோவியல் நிபுணர், ஒரு தத்துவ மன நிபுணர் ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, தன்கிட்ட வர பேஷண்ட அவங்க ஒரு பெட்ல படுக்க வைப்பாரு. பெட்ல படுக்க வச்சுட்டு ஸ்லோவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச 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 பேஷண்ட் அப்படியே தூங்க ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, 1, 2, 3 அவன் நல்ல தூக்கத்துக்கு போயிடுவான். அந்த அந்த சைக்கியாட்ரிஸ்ட் மெதுவா குரலை வந்து குறைச்சிக்கிட்டே வருவார். அப்படி குறைக்க 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 அவன் தூக்கத்துக்கு போய் அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஏன் சொல்றாங்க. ஆனா ஒரு பேஷண்ட தூங்க வைக்கிறதுக்கு சைக்கியாட்ரிஸ்டோட கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க மாதிரி பேச்சாளரே என்ன புரிய வைக்கிறதுக்காக இன்னும் சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு நீ இதே காதலியை முத்தமிட கடவாய் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். நீ கண்டிப்பா முத்தமிடணும் சொல்லிட்டு மெதுவா அவன் என்ன பண்ணாரு, தூக்கத்துல இருந்து எழுப்புறாரு. இந்த தலாணி முடிவிட்டார், கொண்டு போய் அதை ஒரு பீரோல வச்சுட்டார், வச்சுட்டு தூக்கத்துல இருந்து கழிச்சு எழுப்பிட்டார். ஏன் உட்கார்ந்து அவரோட பேசிக்கிட்டு இருந்தா நார்மலா இருந்தா கரெக்டா 2 hours ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உள்ளேந்து ஒரு அரிச்சு கண்டிப்பா இந்த கட்டியை வச்சு புத்தம் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன். அப்பதான் சொன்னார், உன் ஆள் மனசுல அந்த தாட்டை நான் போட்டுட்டேன். ஆள் மனசுல போட்டுட்ட தாட்டு அது நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு தெரியாமலேயே அது தன்னைத்தானே நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி பண்ணும். அதனால அந்த உள்ளேந்து இந்த வேலையை செஞ்சது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயத்துக்கு நம்ம மனோவசியம் ஆயிருக்கிறோம். அது இந்த தலைவர் உயர்ந்தவர், இந்த மொழி உயர்ந்தது, இந்த மதம் உயர்ந்தது, இந்த கடவுள் உயர்ந்தது, இதுதான் சிறந்தது, இதுதான் மிகச்சரியான பழக்கம், அது ரொம்ப தான். இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயம் போயிட்டே உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும். அது அவ்வளவு ரசியமாயிடும், அப்படியே ரசியமாயிட்டா மற்றபடி லாஜிக்கலா அறிவுபூர்வமா யாரு என்ன சொன்னாலும் நம்ம மைண்ட் கேட்கவே கேட்கலாம். ஏன்னா உள்ள அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கும், அந்த மனோவசியத்தோடய நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். இந்த மன இயல் பற்றி ஆய்வு செய்ததுல மிகச்சிறந்த மனோவியல் தத்துவத்தின் தந்தைன்னு பேசப்பட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் உளவியல் பகுப்பாய்வு என்பதை வெற்றிகரமாக செய்த முதல் மனிதர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அந்த ஃப்ராய்ட் தன்னுடைய அறிவு நடத்த ஒன்றை எழுதுற, நீங்க கேட்டா கோப புரியுங்க இல்ல ஆச்சரிய புரியுங்க. கடைவீதியில சிக்மண்ட் ஃப்ராய்ட் நடந்து போறாரு, அவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். கடைவீதியில சிக்மண்ட் ஃப்ராய்ட் நடந்து போகும்போது கொஞ்சம் முன்னாடி ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டாரு. அப்ப அவருக்கு என்ன தோணுது, கிட்ட போய் துண்டு பார்க்கணும்னு தோணுது. 50 வயசுக்கு மேல உளவியல் பகுப்பு ஆய்வாளரின் தந்தை, உளவியல் பகுப்பு துறையின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு, அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. கொஞ்சம் முன்னாடி போய் அதனால தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுது அவருக்கு. அவர் தலையில வச்சுக்கிறார், என் வயசு என்ன, என் பெருமை என்ன, என் தகுதி என்ன, இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நான் எழுதுற கட்டுரை என்ன, இந்த அற்பத்தரமான மோசமான எண்ணம் எனக்கு தோணலாமா அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள தொட்டுட்டார். இவர் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, மேல இருக்கிற கான்சியஸ் மைண்ட் எவ்வளவுதான் சமாதானம் பண்ணாலும்
சப்கான்சியஸ் மைண்ட் என்ன நினைக்குதோ அதை நோக்கி ஒருத்தர் கரெக்டிங். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது தெரியாது. நல்லா போய் தொட்டாச்சு, இனிமே பட வேண்டிய அம்மா கொடுத்தா அவங்க வாழ்க்கையில. நான் சொல்றது வேடிக்கையில இதே மாதிரிதான் மது சிகரெட் உலகத்தின் சகல தீய பழக்கங்களும் வசியமானவை. நமக்குள்ள ஹிப்னோசிஸ் ஆகி உள்ள இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா மருந்து மாத்திரை மரணாங்கிட்டு எதுவும் பயன்படாது. நம்முடைய மனதை அறிஞ்சு நம்முடைய மனதுக்குள்ள நாமளே உள்ள போய் இந்த குப்பை எல்லாம் ஏங்க இருக்குன்னு தூக்கி வெளியே போன பழகினா மட்டும்தான் நாம இந்த பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியும். எந்த தீமையில இருந்தும் நம்ம வெளியில வர முடியும். நான் வேடிக்கை சொல்லல, அறுபத்தஞ்சு வேதாந்திர விஷயம் அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சி வச்சிருக்கார். தன்னுடைய மனத்தை தானே ஆராய்வது, அறுவடை சீரமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கார். தன்னுடைய குணத்தை தானே மாற்றி அமைப்பதற்கான ஒரு பயிற்சி முறை. வந்திருக்கிறாங்க, அவங்க நல்ல அருமையான ஒரு பயிற்சி நடத்தக்கூடியவங்க. அதாவது தன்னைத்தானே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஏன் இப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு இனிமே நான் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி அண்ணாண்டு வெளியே போட்டாதான் பல ஆபத்துக்கள்லேருந்து மனுஷன் வெளியில வர முடியும். இல்லை உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்டு ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை நோக்கி பார்க்கிறோம். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுக்கான எக்ஸ்பிளேஷனை என்னால் இப்போ சொல்ல முடியாது. நீங்க வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்று சொல்லுமா, குடிக்கிறவன் தடுமாறுகிறான். இதெல்லாம் நம்ம குறை தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். குடிக்கிறவன் ரொம்ப வேகமாக குடிக்கணும், நிறைய குடிக்கிறவன் நிறைய குழப்பம் அடைகிறான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், குடிக்கிறவன் குழப்பம் அடைகிறான். சிம்பிளி ரிஜெக்ட். நான் ரிவர்ஸ் சொல்ல போறேன். ஸ்டேட்மெண்ட் என்ன, குடிக்கிறவன் குழப்பம் அடைகிறான் என்ற அந்த அறிவு தவறு. எவன் குழப்பம் அடைகிறானோ அவன் தான் குடிக்கிறான் என்பது மிகப்பெரிய வரலாற்று. ஏன்னா மனசு குழப்பம் அடைந்த உடனே அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்ப தன்னை மேகடிக்கணும்னு விரும்புவோம். அதுக்கு குடிக்கிறது ஒரு நல்ல வழி. குடிக்கிறவன் குழப்பம் அடைகிறான் என்பது உண்மை அல்ல, குழப்பம் அடைந்தவன் தான் குடிக்கிறான் என்பதை கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஒருவன் குடியிலிருந்து வெளியே வரும். ஓ குழப்பம் தோண்டே குடிக்கலாம்னு தோணும், வேற ஒண்ணுமே தோணுது, ஒரே குழப்பமா இருக்கு. போடப்பா ஒரு மூணு டிகிரி போடணும், ஒண்ணும் முடியலப்பா, ஒரு சிகரெட் பத்த வைப்பா. நான் அட்வைஸ் பண்ணேன், சிகரெட் பிடிக்கிற செயின் ஸ்மோக்கர்ஸ் பாருங்களா, அவங்க அதை எடுக்கிற வேகம் தட்டுற வேகம் பத்த வைக்கிற வேகம் எதுவுமே சுய விழிப்போடு செய்யப்பட்டாங்க. ஒரு படபடப்பா ஒரு பதட்டத்தோடு அந்த காரியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இனிப்புல மோகம் உள்ளவங்க அதை வேகமா எடுக்கும் போது ஒரு பதட்டத்தோடு செய்வாங்க. மதுவுல மோகம் உடையவங்க ஒரு பதட்டத்தோடு அந்த காரியத்தை பண்ணுவாங்க. பதட்டம் குழப்பத்தின் அடையலாம். எப்பெல்லாம் குழப்பம் வருதோ அப்பெல்லாம் உடனே அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். இதை யார் சார் திருத்த முடியும், வேற ஒரு டாக்டர் திருத்த முடியுமா, அப்பா அம்மா திருத்த முடியுமா, நீங்க கோயில போய் அந்த சர்ச்ல போய் மசூதில போய் சர்டிபிகேட் வந்தா திருத்த முடியுமா, கடவுள் கிட்ட போய் நான் ப்ராமிஸ் பண்ணி இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வேடிக்கையா பார்த்துருப்பார். இப்படி அன்றைய அவ்வளவு பேர் சொல்லிட்டு போட்டாங்களா, அதே மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு போய் என்ன இன்சல்ட் பண்றாங்க, உங்களெல்லாம் திரும்பி ஆரம்பிக்கிறான், உங்களெல்லாம் திரும்பி ஆரம்பிக்கிறான், என்ன பண்றது, அவரே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. ஆனா அவர் போடுறது ஒரு பெரிய விஷயம், எவ்வளவு கன்ஃபியூஷன் தான் அவர் போடுறது இல்லை வச்சுங்களேன், கூட்டுங்க அவரை. எதுக்கு சொல்ல வரேன், நாம நம்ம ரிலிஜன் என்ன கட்டப்படுது, கடவுள் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டா தப்பிக்கிறார். ஐ அம் வெரி ஃபிராங்க், தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க கோயிலுக்கு சத்தியமெண்டால தீய பழக்கங்களை விட முடியாது. தீய பழக்கங்களை அகத்தாய்வு பண்ணி தூக்கி குப்பை தொட்டி வெளியே போட்டாதான் போக முடியுமே ஒழிய ப்ராமிஸ் பண்ணா ப்ராமிஸ் எழுதுறதுக்காக நல்லா வரும். அப்ப நம்ம சாமி எல்லாம் சௌரியமான சாமி, குண்டியில கொஞ்சம் காசு கீசு போட்டாச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மாதிரி நான் வந்து தண்ணிக்க மாட்டேன், அடுத்த மாதிரி நான் வந்து தண்ணிக்கிறேன்னு நம்ம எல்லா ரிலிஜனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். உண்டியில காசு போடணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு காசு போடணும், ஏதோ ஒரு காசு கொடுத்தா சாமி ஒரு 10% வாங்கிட்டு அப்படிங்க நம்மள வந்து விடுறதுக்கு தயாரா இருக்குன்னு ஒரு கான்செப்டை பில்டப் பண்றோம். That's not true. Build up on it. அப்ப மனிதன் தன்னை பயிற்சி எடுத்து வெளியே கொண்டு வராம எப்படி நிலவர முடியும், மனதை குற்றத்திலிருந்து விடுவிக்கணும், தவறுகள் இருந்து விடுவிக்கணும், தன்னை வளர்த்துக்கணும், குறிக்கோளை வளர்த்துக்கணும், நேரம் கிடைக்கிற போது நிறைய படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், வாய்ப்பு இருக்கிற போதுலாம் படிப்பதுன்னு சொன்னா புத்தகம் படிப்பது மட்டும் இல்லை. நான் கூட வேடிக்கையா சொல்றது, திருவாசகம் மாதிரி நூல்கள் எடுத்து பார்த்தா படிச்சவனை கிண்டல் பண்றார் மாணிக்க வாசகர். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன். நம்ம நிலைமையில இருந்தா வருது நாலு பேர் அதிகமாக குற்றம். நான் பிஏபிஎல் 2 degree மாணிக்க வாசகர், நான் ரெண்டுமே வேண்டேன். 6 degree இருந்தா கூட வானான்னு கேட்பார், ரெண்டுமே வானாண்டா அப்படின்பார். எப்படி கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். நான் மேற்கொண்டு கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றேன்னா அப்படின்ட்டார், கற்பனவும் இனி அமையும், வேற படிக்க போகணும்னு வானாண்டார். ஏன், அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, கல்வி தகவல் அறிவை தருகிறதே ஒழிய தகவை தருவதில்லை. தகவல் குவாலிட்டி, கல்வி தகவல் அறிவை தருகிறதே ஒழிய தகவை தருகிறதா, தகவல் தகவல் தரதே இல்லையே, தகவல்
நீ தோத்துல தோத்துக்கு கிடைச்சுட்டா பட்டம் தரா அடுத்தது
பட்டம் அர்த்தம். அப்புறம் பத்தணும் நமக்கு ஆயுதம் இருக்கு. நாம வந்து பெருமையை துரத்த வேண்டியிருக்கு, புகழை துரத்த வேண்டியிருக்கு, வறுமையை துரத்த வேண்டியிருக்கு, ஊரவற்றை துரத்த வேண்டியிருக்கு. நாம் எத்தனையோ அவமானங்களை நம்முடைய வரலாற்றிலிருந்து துரத்த வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில நாம வேண்டாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மைண்டுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே கொடுத்துட்டே போனா வாழ்க்கையில் எப்படி வெற்றி வெற்றி மேலே வர முடியும்? சோ தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். மகிழ்ச்சியா இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி நாம் என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல எப்படி மேல போக போறோம் அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் கடிகாரத்தின் மீது கவனம் இருக்கணும், காலத்தை பற்றிய விழிப்பு இருக்கணும். பாலகங்காதர திலகர்ங்கிறவர் எங்கூர் விடுதலை போராட்டத்துக்கு காந்திக்கு முன்னாடியே வேலை போட்டவர். இவர் சொல்ல போனா காந்திக்கு லீடரே பாலகங்காதர திலகர். சவுத் ஆப்பிரிக்கா வந்த போது திலகர ஒரு வண்டியில வச்சு காந்தி இழுத்து இருக்கிறார். என்னுடைய தலைவர் சொல்லி திலகரை வச்சு மகாத்மா காந்தி வண்டியை இழுத்து இருக்கிறார். அந்த திலகர் ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்கு லேட்டா கொடுத்தார், ஹாஃப் அன் அவர் டிலே ஆகிறார். காந்தி திலகரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? திலக்ஜி, நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் அரை மணி நேரம் தாமதமாக கிடைத்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் உண்டு. இந்தியாவின் விடுதலை அரை மணி நேரம் தாமதமாக வந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அப்ப என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு பெரிய ஆடவனா இருக்கலாம், ஆனா கடிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்காது. நீ அரை மணி நேரம் லேட் ஆகியா, அதனால எவ்வளவோ கெடுதல் வரும். இந்த பிள்ளைங்களுக்கு உனக்கு தெரியாது. நாம வந்து ஒரு நாளைக்கு கம்பெனியில ஜாயின் பண்றோம், எங்கயோ ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்றோம். 10 minutes நம்ம பாஸோட பிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் நம்ம தள்ளி போறோம் வச்சுங்களேன். நமக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பான், சிஇஓ இருப்பான், இல்ல பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி, யாரையும் நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு 10 minutes நம்ம டிலேல போனா அசௌகரியமா போயிட்டு சாரி சார் சாரி சார் 10 minutes டிலே அப்படின்னா ஓகே தேவி பரவாயில்ல நம்ம அடுத்த விஷயம் பேசுவோம் அப்படிமா. ஒரு விஷயம் சொல்லணுமா? உங்களிடத்தில் தாமதமாக நீங்கள் வருகிற போது பரவாயில்லை என்று சொன்ன உங்கள் மேலதிகாரி ஒருபோதும் உங்களை மன்னிப்பதில்லை. உண்மை. இப்ப மன்னிச்ச மாதிரி சொல்றான் புர்டா சொல்றான் முன்னேற்றத்துல நம்மை பற்றிய பார்வையில அவன் மனசுல அப்படியே நிற்கும். இவன் ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்ய மாட்டான், கேட்டா வருவான், சொன்ன சொன்ன காரியத்தை ஒழுங்கா செய்ய மாட்டான் இம்ப்ரெஷன் அது மாத்தவே முடியாது. இப்ப மன்னிச்சுட்ட மாதிரி தெரியும், ஆனா மன்னிக்கல அவன் மன்னித்து விட்டான். அவன் ஆள் மனம் மன்னிக்கிறதை குறித்து வைத்துக் கொண்டு பல பேர் முன்னேற முடியாம போறதுக்கு இது ஒரு காரணம். அவங்க ஃபார்ம் பண்ண ஒப்பீனியன் மாத்தவே பண்றாங்க. சோ பெச்சுவரிட்டி டைம் சொன்னாங்க அந்த டைட்ட அப்படியே நம்ம காப்பாத்தும். ஒரு இன்டர்வியூக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணாங்க காப்பாத்தணும். ஒரு பிளேன பிடிக்கிறது, ரயில பிடிக்கிறது, இல்ல ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் கூட போறது, எதுவா இருந்தாலும் சரி அந்த நேரம் என்னவோ அந்த நேரத்தை காப்பாற்றுவதற்கான அக்கறை அப்படியே இருக்கும். இன்னொரு கருத்து சொல்ல விரும்புறேன். வாழ்க்கையில யாரையோ பார்த்து நம்ம அவங்க பார்த்து காப்பி அடிச்சு அதே மாதிரி இருக்கலாம்னு சில பேர் முடிவு பண்ணுவாங்க. பட் வேண்டாம், ஒரு சின்ன நம்முடைய சுயம் என்னவோ அந்த சுயத்தோட வெளிப்படுவது நல்லது. இங்க தமிழ்நாட்டுல ஓபி ராம்சாமி ரெட்டியார் ஒரு முதலமைச்சர் இருந்தார் ரொம்ப முன்னாடி, 1947 சுதந்திரம் வந்த போது இந்தியாவுக்கு. ஓபி ராமசாமி ரெட்டியார் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர், 3rd perspective அவர் முதலமைச்சரா இருக்கிறார். ஜவஹர்லால் நேரு கிட்ட ஒரு லெட்டர் வருது சீக்கிரம் அப்படின்னு போட்டிருக்கு, ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கு அவருக்கு. சோ சீஃப் மினிஸ்டர் அவரே ஓபன் பண்ணி அந்த லெட்டரை படிச்சு பதில் எழுதணும். அவரே ஓபன் பண்ணாரு, படிச்சாரு, அவரே பதில் எழுதுறாரு. இன் மை ஒப்பீனியன் வந்து எழுதுறாரு. இன்மை ஒப்பீனியன் எழுதும் போது அவர் என்ன பட்டாரு, ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்காரு. ஏன்னா இங்கிலீஷ் சரியா தெரியாது, இன்மை ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்காரு. அந்த லெட்டர் அப்படியே கவர் குள்ள வச்சு அவரை செக்ரட்டரி கூப்பிட்டு போஸ்ட் பண்ண வேண்டியிருக்காரு. அந்த செக்ரட்டரி எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார், சீஃப் மினிஸ்டர் இங்கிலீஷ் தப்பா இருக்கிறாரு, இது போனா டெல்லியில போனா என்ன ஆகும் சொல்லி வேற அந்த லெட்டர் எழுதி ஒப்பீனியன் ஸ்பெல்லிங்கை திருத்தி டேபிள் வச்சு கையெழுத்து வச்சார். ஓபி ராமசாமி கேட்டார், என்ன அது ஒப்பீனியன்
difficult spelling. Yeah, opinion difficult spelling. Yeah, letter at Delhi ki pode. Wo letter at Mumbai la pode. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஆபீசரு இந்த அளவுக்கு தெரியுதுன்னு தூங்குறாரு. இங்கிலீஷ் தெரியல ஆனா தூங்குறாரு. கூப்பிட்டேன், இங்கிலீஷ் தெரியாட்டாலும் தூங்குறா ஆபீசராரு நினைச்சாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றது உண்மை. எதுக்கு நேருக்கு தெரிஞ்ச மாதிரி நான் காட்டணும்? அந்த வார்த்தை சொன்னாரு, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதமருக்கு தெரிஞ்சாதான் ஒரு நாடு உருவோம். எல்லாம் தெரியும். வெளிப்படுவது வாழ்க்கை அல்ல, நீயாக இரு, இன்னொருவராக வெளிப்படுவது என்பது காப்பி அடிப்பது. ஒரு வார்த்தை சொல்றா, பரீட்சையில் காப்பி அடிப்பது எவ்வளவு தவறோ அதுதான் வாழ்க்கையில் காப்பி அடிப்பதும் அதே அளவுக்கு தவறுதலான ஒன்று.
நான் வந்து மஸ்கட் போயிருந்தேன். நான் மஸ்கட் போயிருந்தபோது இந்தியாவில் ஜனாதிபதியாக இருந்தவர் சக்கர் தயாக் சர்மா. அப்போ சக்கர் தயாக் சர்மா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து மஸ்கட்ல இறங்குறாரு. மஸ்கட்டோட கிங் அவர் என்ன பண்ணாரு, ஏர்போர்ட்டுக்கு போனார். போயிட்டு படி ஏறி மேல போய் சக்கரதயா சர்மா அந்த கடல் திறந்த உடனே படி ஏறி மேல போய் சக்கரதயா சர்மா கையை பிடிச்சுக்கிட்டு படியில மெதுவா இறக்கி அப்படி கூட்டு வந்தார். எனக்கு உடுத்து அடிப்பட்டதால என் கையை பிடிச்சு கூட்டு வந்தாங்க. எங்க சக்கரதயா சர்மாக்கு ஒண்ணு அடிப்படல, அடிப்படாமே அவர் தான் நடப்பார். அவர் சக்கரதயா சர்மா படியில சாஞ்சு சாஞ்சு நடப்பாரு. இந்த மஸ்கட்டோட கிங் போய் இந்த கையை பிடிச்சு அவரை மெல்ல படியில இறக்கி அழைச்சிட்டு வந்தார். இது முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு காரியம் பண்ணார், காலத்து கிட்ட வந்த உடனே கார் டிரைவர் இப்படி நிக்கிறாரு, இவரே கதவை திறந்து விட்டார். கிங் மஸ்கட்டோட கிங் கதவை திறந்து விட்டு சக்கரதயா சர்மாவும் உட்கார்ந்தார். இவர் இந்த பக்கமே உட்கார போறான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கிங் என்ன நேரம் முன்னாடி டிரைவர் சீட் கிட்ட வந்து டிரைவர் நின்றுட்டு இருந்தா மரணம் அவர் அப்படின்னா நகரு அப்படின்னா அவங்க நகர்ந்தான். டிரைவர் சீட்ல போய் மஸ்கட்டோட கிங் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டு மறுநாள் பேப்பர் தரலாம் பிடிச்சிட்டான். பூனாவில் அவரிடத்தில் படித்த மாணவன் எனவே ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் தர வேண்டிய மரியாதை நான் அவருக்கு கொடுத்தேன். ஒரு நாட்டோட கிங்கா இருக்கிறத விட ஒரு நாட்டோட ஜனாதிபதியா இருக்கிறத விட நான் மாணவனுக்கு ஆசிரியரா இருக்கிறது பெருமையானது என்று வரலாறு நிரூபித்த இடம் இந்த இடம். அப்ப ஆசிரியர் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு உறவு, அது என்ன சாதாரணமான ஒரு பழக்கம். அப்ப அந்த ஆசிரியர்களை போற்றுகிற பழக்கத்தை நாம மேற்கொள்ள வேண்டும். புதிது புதிதாக எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும், அவற்றை நடைமுறைப்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கை முழுக்க பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது ஒரு சூத்திரம், மனஇயல் சம்பந்தப்பட்ட ஒரு சூத்திரம். உண்மைகளை விட கற்பனைகள் பலமானது. எல்லாம் சொல்லுவாங்க உண்மை பலமானது கிடையாது, உண்மைகளை விட கற்பனைகள் பலமானது. ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், நீரோ மன்னன் ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்த போது குடில் வாசித்துக் கொண்டிருந்தார். இது பொய். நீரோ மீது ஏற்றப்பட்ட விஷயம், அவன் கரை ரசிகன் அவ்வளவுதான். அவன் ஒண்ணு குடில் வாசிக்கிறது பத்தி எரிந்த போது அவன் ஒண்ணும் குடில் வாசிக்கல, அரண்மனையை திறந்து வச்சு அத்தனை பேரும் சாப்பாடு போட்டான், ஆனா வரலாற்றுல அது நிக்கல. உண்மையை விட வதந்தி எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு அது ஒரு அடையாளம். எடுத்து புஷத்தை படிச்சாதான் தெரியும், யாராவது எது சொன்னாலும் நம்பிடாதீங்க, அது உண்மையா பொய்யான்னு போய் செக் பண்ணு. அதான் கூகுள்ல பார்த்துட்டதாலே அது உண்மை. கூகுளும் குழுவும் நடந்து போக சொல்லுங்க அதே பலகைய ஒரு 50 அடி மேல ஒத்திட்டு நடக்க செஞ்சோம். இங்க அது 5 அடி வசந்தா என்ன, 10 அடி வசந்தா என்ன கண்டுபிடிக்கிறா. இது எம்லிகோ அப்படிங்கிற பிரெஞ்சு நாட்டுடைய உளவியல் நிபுணம் கண்டுபிடிச்சது. என்ன சொல்றாங்க இந்த பாரு, இந்த பலகையில நடக்கிற போது நம்ம விடமாட்டோம் தீர்க்கம் இருக்கு. இங்க மேல போயிட்டா நம்ம இப்படி தள்ளிருமோ, அப்படி தள்ளிருமோ, அப்படி உழுந்துருவோமோ, இப்படி உழுந்துருவோமோ, மருத்துவ மாலைகள்
கற்பனை எப்ப பார்த்தாலும் விசுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வளர்ந்ததாய், பெருமை மிக்கவனாய், நேர்மையானவனாய், ஒரு உன்னதமான சமூக உணர்வுடையவனாய், இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இனத்துக்கும் நீ ஒரு நல்ல ஒரு பாதுகாவலனாய், நீ உன்னதையே கற்பனை பண்ணணும், விசுவலைஸ் பண்ணணும், கண்டிப்பா அந்த இடத்த உன்னால அடைய முடியும். உண்மைகளை விட கற்பனை பலமானது. இன்னொரு சூத்திரம் சொல்லிட்டு போற, மனம் தனக்கு கிடைக்கிற எண்ணங்களை தொடருகிறது. மனம் தனக்கு கிடைக்கும் எண்ணங்களை தொடருகிறது. உங்களுக்கு நோய் வர மாதிரி நினைச்சீங்களா, நோய் வரும். உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி நினைக்கிறீங்களா, ஆபத்து வரும். உங்களுக்கு புகழ் வர மாதிரி நினைக்கிறீங்களா, புகழ் வரும். உங்களுக்கு உடம்புல பலம் வர மாதிரி நினைக்கிறீங்களா, பலம் வரும். மனம் தனக்கு கிடைக்கும் எண்ணங்களை தொடருகிறது. சார் எய்ட்ஸ்க்கான பிளட் டெஸ்ட் கொடுத்தான் சார், எய்ட்ஸ். அந்த டாக்டர்ட்ட அந்த ரிப்போர்ட் வந்தவுடனே அவன் எப்படி பார்த்து சொன்னார், வெரி சாரி பிரதர், அவன் பேர் என்னமோ அந்த பேரை சொல்லிட்டு சாரி பிரதர், பாசிட்டிவாக வந்துருச்சு சார் அப்படின்னு. சார் அவன் துள்ளிட்டு ஓடிக்கிட்டு படியில் ஏறி வந்தோம், அப்படி தோணும் அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி சோகம் மாதிரி. டாக்டர் சொன்னார், தம்பி இப்போ உடனே இந்த சேஞ்செல்லாம் வராது, ஒரு அஞ்சு வருஷம் ஆகும். ஒன்றும் பேப்பர் வரைக்கும் மருந்து மாத்திரை எவ்வளவோ இருக்கு, அதான் இருக்கு, அது நீ உடனே கேரக்டர் இருக்கு சௌக்கியமாக படியாது. அப்படியே சாமிக்கு போகிறான், ஒன்றும் நடக்கிற அவர் பேர் ஏட்டான். அவன் கீழே இறங்குற போது அவன் பேர் சொல்லி ஒரு கூப்பிட்டான், என்ன அப்படின்னு. ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அவன் போய் வாங்கிக்கலையா, வாங்கிட்டு தான் வந்தேன். இல்லைடா நான் பார்த்த டேபிள் இந்த டேபிள் வந்து, ஆமாம் இன்ஷியல் மாரிஸ் இவன் எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட் இவன் இல்லை, வேற ஒருத்தன் அதே நேரம் தான் இனிஷியல், அவன் நேம் கூட இருக்கிறது அங்கே நிற்கிறது அந்த டேபிளில் இருக்குன்னா. மெதுவாக போ வாங்கினா சார், வாங்கிட்டு சார், இதே மாடிப்படியா அஞ்சஞ்சு படியா தாவி டாக்டர் எப்படி சார், எய்ட்ஸ்ன்னு சொன்ன உடனே அப்படியே புஷ்ஷும் தோன்றுட்டான், இல்லைன்னு ஒன்று அஞ்சு படி தாவி ஓடி வந்து டாக்டர் ரிசல்ட் மாறிடுச்சு, டாக்டர் எப்படிங்களா பேர் மாறிடுச்சுன்னா. என்ன அர்த்தம், மனம் தனக்கு கிடைக்கும் எண்ணங்களை தொடருகிறது. அதனால மனதுக்கு கொடுக்குற எண்ணங்களை எப்பவுமே ஸ்ட்ராங்கா கொடுங்க, அது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. சொசைட்டி சொல்றதுக்காக கவலைப்படாதீங்க. ரைட் சகோதரர்கள் விமானம் முடிச்சா பார்த்தீங்களா, அவங்க அப்பா யார் தெரியுமா, ஒரு தேவாலயத்துல பிரீஸ்ட் அவர். அவர் என்ன சொன்னாரு, மனிதன் பறக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் தேவன் அவர்களுக்கு இறக்கை கொடுத்திருப்பார். எனவே மனிதன் பறப்பது என்பது கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், சம்மதம் இல்லாத விஷயம்னு பிரீச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பையன் ரத்த கட்டி ஜன்னல்லு பூச்சோம் பயன்படுத்தி ஒருவன் வெளியில் வர முடியும், மேலே வர முடியும். இதெல்லாம் இளைஞர்கள் பதிவு செய்து கொள்ள வேணும், இந்த மக்கள் பதிவு செய்து கொள்ள வேணும். நான் கடைசியா ஒரு சின்ன விண்ணப்பம், எங்க நாட்டில் இருக்கிற ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கள் ஊர்ல இருக்கிற மக்கள் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய இடையூறாக இருப்பவர்கள் எங்கள் தலைவர்கள். இதை தாண்டியும் முன்னேற வேண்டிய தலைவெழுத்து எங்களுக்கு இருக்கிறது, இதை தாண்டியும் முன்னேற வேண்டிய தலைவெழுத்து எங்களுக்கு இருக்கிறது. இது வந்து உலகம் முழுவதும் மக்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய செய்தி. ரொம்ப ஒரு சாமர்த்தியமா ஒரு விஷயத்தை சொல்லிவிடுறதாலேயே அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றவர்கள் மேலாகும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சுடுகாடு, ஒரு ஆந்த உட்கார்ந்து இருந்தது, ஒரு கழுவு உட்கார்ந்து இருந்தது, காட்டுக்குள்ள போய் அந்த சுடுகாட்டுக்கு ஒரு டெட் பாடி வைக்கணும். சாயங்காலம் ஒரு மூணு மூன்றரை மணி அந்த வந்தவெல்லாம் பேசினா, ஏன்னா இந்த பாடியை எப்படியா வச்சுட்டு உடனே போறதா, இருட்டிடும் காட்டுக்குள்ள அவர் எப்படி போறது, சடங்கு சாங்கெல்லாம் செய்வேன் இருக்கு, இப்ப என்ன பண்ணாலும் இவங்க ரொம்ப பேசினா அப்படி விட்டு போயிடலாமா, செஞ்சுட்டு போனா லேட் ஆகி வழியில சிங்கம் புலி வந்தா என்ன பண்றதுன்னு பேசினான். இதை கேட்டுட்டு கழுத்து சொல்லிச்சு, அதெல்லாம் விடுங்கப்பா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டு போங்கப்பா, அது என்ன ஆகி போச்சு, அப்படியே விடுங்கப்பா, நீங்க பாட்டு போங்கப்பா, புலி சிங்கம் உங்களுக்கு வந்துப்பா, அது விட்டு போங்க அப்படின்னு கழுவு. இந்த கழுகு இப்படி சொன்ன உடனே ஆண்டைக்கு காடு கேட்டதுன்னா, ஆண்டைக்கு கழு தெரியாது, பகல்ல காடு கேட்டது, ஓ டெட் பாடி வந்திருக்கு, கழுகு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது, உங்களை போன அனுப்புது, அனுப்பு வந்து சாப்பிட முடியும், ஏற்பாடு பண்ணி ஆண்டு சொல்லிச்சு, சடங்கெல்லாம் செஞ்சு போங்கப்பா. அது எப்படிப்பா, இவ்வளோ நாள் உங்களோட இருந்த அந்த சடங்கு செய்யாம நினைக்கலாம், நல்ல சடங்கெல்லாம் செஞ்சு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு புறத்து போங்கப்பா, இருந்தா தான் அதுக்கு கண்ணு தெரியும். ஆந்தையும் சரி கழுகும் சரி, தான் பிணம் தின்னுவதை பற்றி தான் கவலைப்பட்டதே ஒழிய பிணத்தை பற்றியோ, பிணத்தை கொண்டு வந்தவன் கவலையை பற்றியோ படுவதில்லை. உலகின் பெருவாரியான தலைவர்கள் பாந்தைகளைப் போலவும் கழுகுகளைப் போலவும். நான் எங்க ஊர் இந்த மனதில் இவர்களை எல்லாம் தாண்டி ஜெயிக்க வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு அவசியம் இருக்கு. சாரி,
இளம் பிள்ளைகளுக்கு ஒரு சிக்கல், ஸ்பெஷல் சிக்கல். இங்க இருந்த பிள்ளைகளுக்கு இவங்களோட உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இவங்களுடைய யாரோ ஒரு உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ வரும்போது போகும்போது இந்த பிள்ளைங்க மனசு வாடிடும் எனக்கு தெரியும். அவங்க உடுக்கிற உடை, அவங்க போட்டுக்கிற சென்ட்டு, அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த நகை, அவங்களுடைய அந்த செழிப்பான ஒரு தோற்றம், அவங்க வச்சிருக்கக்கூடிய பணப்புழக்கம், இதை பார்க்கும் போது நிச்சயமா இங்க இருக்கிற குழந்தைகளுடைய இளம் பிள்ளைகளுடைய மனசு பாடும். நான் அவங்களுக்காக உடனே ஒன்று பணிஞ்சு கேட்டுக்கிறேன், அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அது ஒரு வரலாற்று சம்பவம், அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். நீங்கள் தான் இந்த மண்ணின் மானத்தை காப்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் போற்றத்தக்கவர்கள். இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கை என்ன வாழ முடியுமோ அதை வாழ்வதை ஒருபோதும் சிறுமையாக நிலையாதீர்கள். அது மானம் வாய்ந்த ஒரு பெருமை என்ற உணர்வை மனதில் இளைஞர்கள் பெற்றால் மட்டும்தான் வருகிறவர்களுடைய பணம், தோற்றம், செழிப்பு, உடலமைப்பு, அவர்களது ஆடை உடை போன்றவற்றை பற்றி இன்னையும் மனதில் வருத்தப்படாதீர்கள். அவர்களை குறையும் சொல்லாதீர்கள், அவர்களை படித்து பேசாதீர்கள். அவர்கள் அவர்களுக்குரித்த வாழ்வோடு வாழ்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு உரித்த கௌரவத்தோடு வாழ்ந்து அதைவிட சிறப்பாக வளர வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க்கை.